தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சவனுக்கு 160 உயர்ந்திருக்கிறது. 56 குறிப்பா சொன்னா 56,000 ரூபாய்க்கு தங்கம் விலை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் என்றால், ஆமண தங்கத்தின் விலை சவனுக்கு 480 உயர்ந்து 56,480 விற்பனையாகிறது. சென்னையில் ஆபண தங்கம் கிராமுக்கு 60 உயர்ந்து 7,060 விற்பனையாகிறது. கிராமுக்கு 60 உயர்ந்திருக்கிறது. சவனுக்கு 480 என்ற அடிப்படையை பார்க்கும்போது 56,480 சவனுக்கு. இது குறிப்பாக உயர்ந்திருக்கும் பட்சத்தில் நகை பிரியர்கள் நகை வாங்கும் பட்சத்தில் இதில் செய்கோடி சேதாரம் என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது மீண்டும் தங்கத்தின் விலை இதை விட உயர வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்கத்தின் விலை உச்சத்தில் தான் செய்ய வேண்டும். குறிப்பாக இன்னும் ஒரு மாதங்கள் கழிந்தால் தங்கத்தின் மலை சவனுக்கு 60,000 எட்டி விடுமோ என்ற ஒரு அச்சமானது இருக்கிறதா சொல்ல வேண்டும். ஆனால் சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3,000 உயர்ந்து 1,01,00,000 விற்பனை செய்யப்படுகிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். இந்த போதிலும் வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக 101 கிலோ 101 கிராம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 18 கிராரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 5,783 உயர்ந்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நகை பிரியர் மத்தியில் அதிர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக காது குத்தாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நகையை மொத்த விற்பனைக்கு நகையை வாங்கும் பட்சத்தில் அவருக்கான தங்க விலையின் உச்சம் என்பது அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. எப்படி ஒரு காலத்தில் 25,000 ரூபாய் இருந்தால் தங்க நகையை வாங்கி சவரன் வாங்கிவிட வேண்டும் என்றதோ, இப்படி ஒரு சவரன் வாங்க வேண்டும் என்றால் அடுத்த இன்னும் 1 மாதம் கழிந்தால் 60,000 வாங்கும் சூழல் இருக்கிறது. 2030 எட்டும் பொழுது ஒரு தங்கத்தின் விலை கிராம குறிப்பாக ஒரு சவரனுக்கு 1,08,000 என்று தெரிவித்திருந்தார்கள் மொத்த விற்பனையாளர்கள். ஆனால் 2030 தாண்டி வரும் அடுத்த 1-2 ஆண்டுகளுக்குள்ளேயே குறிப்பாக 1,08,000 என்ற அச்சமான நிலவுவது என குறிப்பாக பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். அதற்கேற்றால் போதுதான் தற்சமய நகையின் விலை உயர்ந்திருக்கும் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.